ஹாய் நண்பர்களே, நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் புதுவெல்லமங்கலம் மணக்காடு பகுதியிலேருந்து மாதேஸ்வரன் டெம்பிளுக்கு ஐக்யூப் டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டிம டாப் வேரியண்ட்டில் ஒரு ரைடு ஒன்று போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரைடு பார்த்திங்க அப்படின்னா மேட்டூர்லேருந்து சுமார் 43 கிலோமீட்டரும் எங்கள் பகுதியிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் வந்து மாதேஸ்வரன் டெம்பிள் அமைந்திருக்குது. இந்த பயணம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு முழு வீடியோவில் மாதேஸ்வரா டெம்பிள் ஹில்ஸ் நல்லாவே இருந்ததுங்க. பிக்கப்பு மைலேஜ் எல்லாமே சூப்பரு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நாங்கள் ஈகோ மோட்ல மட்டும்தான் அந்த வண்டியை ஹேண்டில் பண்ணோம், ட்ரைவ் பண்ணோம். நாங்கள் எல்லாமே ரெண்டு பேர் போயிருந்தோம். ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65 கிலோ வெயிட்டில் ஒரு 130 கிலோ ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணியிருந்தோம். நல்லாவே இருந்ததுங்க, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரைடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தோம். எதிர்பார்த்த மைலேஜ், நாங்கள் அதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டிக்குள்ளே இந்த நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே இந்த குளூரில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு சூப்பரான ஒரு மலை பயணம் இனிதே நிறைவடைந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பகுதியில் நம்பி நீங்கள் இந்த டிவிஎஸ் நீங்கள் வாங்கலாம். சாமி தரிசனம்லாம் சூப்பராக முடிச்சிட்டுங்க. சாப்பாடெலாம் போய் அன்னதானம் சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு வாக்கில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி அப்படியே பொறுமையாக வரலான்ட்டு வந்தோங்க. அழகு காட்சி, இயற்கை நிறைந்த காலை பொழுதில் நல்லா அழகாகவே இருந்தது. கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா காட்டு யானைகள் பார்த்துருந்தோம், ரொம்ப பயமாகவே இருந்தது. இந்த இடத்துல ஒரு 2-3 பேர் நாங்கள் நின்றது, ஸ்லோவாக தான் போகணும். அப்புறம் குரங்குகள் இது மாதிரி விஷயத்த பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த ரைடு ரொம்ப சூப்பராக அமைஞ்சது. நானும் என் நண்பரும் காலையில் 6 மணிக்கு நாங்கள் மேலே இருந்தோம். ரிட்டன் ஒரு 8 மணிக்கு தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறவர்கள் இது மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. ஐக்யூபு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. நம்பி நீங்கள் வாங்கலாம். 3 வேரியண்ட்டில் இருக்குது தந்திருக்காங்க. எங்கள் நண்பர் இடையில் சின்ன சின்ன பாட்டெலாம் பாடிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வந்து கேளுங்க. கடைசியில் சரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நடுவழியில் ஒரு 42% 66 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். அப்படியே வந்தோம். பொறுமையாக ஈகோ மோட்லேயே நாங்கள் கண்டினியூ பண்ணோம் எங்களோட ரைடை. மறுபடியும் 14% செக் பண்ணும்போது கிட்ட வந்து 21 கிலோமீட்டர் நம்ம ஒன்று போகலாம் அப்படிங்கிறத வீடு பக்கமாக செக் பண்ணிட்டேங்க. வீட்டுக்கிட்ட நம்ம வரும்போது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குது. இந்த இடத்துலேருந்து 7 கிலோமீட்டர் நாங்கள் கண்டினியூ நம்ம வந்துட்டோம். ஃபைனலாக 30% இருக்குது வீடு பக்கமாக நம்மளுடைய இதை முடிச்சாச்சு. ஒரு 8% என்னது 8%ல 8 ஐக்யூ நினைச்சிங்க. 155 கிலோமீட்டர் அடுத்து வந்து என்னுடைய ஒப்பீனியன்